டெல்லியில் ஆறு மாதங்களாக மூன்று வேளாண் சட்டங்களுக்கு மத்திய அரசின் மூணு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகளின் குரலை செவிமடுங்கள் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் விவசாய அணிகளின் மாநில செயலாளர் மயில்சாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்ட விஷயங்களை பார்ப்போம். யாவரும் கேளீர், மத்திய அரசு கொண்டு வர துடிக்கும் மூணு வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் ஆறு மாதங்களை எட்டியுள்ளது. விவசாயிகள் உயிரை பணயம் வைத்து போராடியும் ஆளும் மத்திய அரசு அவர்களின் கோரிக்கையை செவிமடுக்காதது வேதனை அளிக்கிறது. சூழலியல் சீர்கேடு, தட்பவெப்பம், தொழில்நுட்பம், மனித வளம், விளைபொருள் உற்பத்தி, இடுபொருட்களின் விலை உயர்வு, முட்டுவழி செலவினங்கள், உற்பத்தியை சேமிக்க உட்கட்டமைப்பு வசதியின்மை, சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனையில் இருக்கும் சிரமங்கள் என ஏற்கனவே விவசாயம் நாளுக்கு நாள் கடினமாகி வரும் சூழலில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக வேளாண் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த மசோதாவை திரும்ப பெற்றுக்கொள்ள வலியுறுத்தி கடந்த ஆறு மாதங்களாக டெல்லியின் எல்லைகளில் தங்களை கொளுத்தும் வெயில், கொட்டும் மழை, பொழியும் பனி, துரத்தும் பெருந்தொற்று என பல சவால்களுக்கு மத்தியில் பச்சிளங்குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அற வழியில் தீரமாக போராடுவதை தன் ஓரக்கண்ணால் கூட பார்க்க மறுக்கும் அரசின் பராமுகம் கண்டனத்திற்குரியது. பசுமை பிளஸ் திட்டத்தின் மூலம் விவசாய தொழிலில் இருக்கும் தடைகளை களைந்து வேளாண்மையை லாபகரமானதாக மாற்ற வேண்டும் என்னும் தொலைநோக்கு பார்வை கொண்ட எங்கள் தலைவர் திரு கமல்ஹாசன் வழிநடத்துதலில் மக்கள் நீதி மய்யம் விவசாயிகளின் குரலாகவே இன்றும் ஒலித்து வருகிறது. தலைவரின் அறிவுறுத்தலின்படி டெல்லி போராட்டக் களத்திற்கு தமிழகத்திலிருந்து முதன் முதலில் சென்று தங்கள் ஆதரவை தெரிவித்த கட்சியும் மக்கள் நீதி மய்யம்தான். இன்று டெல்லியில் நடைபெறுவதாக இருந்த பேரணியை பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்குடனும் அரசின் வழிகாட்டுதலுக்கு ஏற்பவும் கைவிட்ட விவசாயிகளின் சமூக அக்கறையில் கடுகு அளவு கூட விவசாயிகளின் நலன் மீது மத்திய அரசுக்கு இல்லை. கண்டும் காணாதிருப்பதும் காலம் தாழ்த்துவதுமான காலாவதியாகி போன தந்திரங்களை கைவிட்டுவிட்டு மத்திய அரசு உடனடியாக டெல்லியின் எல்லைகளில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி செய்தால்தான் அது மக்களின் அரசாக இருக்க முடியும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நம்மளுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணும், நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு சொல்லி மூகாம்பிகா ரத்னம் பொள்ளாச்சியில் வந்து 2019 பார்லிமெண்ட் அந்த கேண்டிடேட்டாக இருந்த மூகாம்பிகா ரத்னம், அதே மாதிரி அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை அவங்க தான் வெளியில் கொண்டு வந்தாங்க. அவங்க விவசாயிகள் அணி தலைவர் மயில்சாமி அவங்க தலைமையில் ஒரு குழுவை அனுப்பிச்சாங்க. அவங்க காசியாபாத்துக்கு போய் விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அந்த போராட்டம் நடந்த காலகட்டத்திலேயே மக்கள் நீதி மய்யம் விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை நேரடியாக தெரிவித்த முதல் கட்சி தமிழ்நாட்டிலேருந்து அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயமாக இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்.